கோயம்புத்தூரில் இருந்து மேற்கு திசையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பேரூர் எனும் பாடல் பெற்ற ஸ்தலம். நால்வரால் பாடப்பெற்ற இந்த சிவாலயம் மேல சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய போது அவர் காலில் அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக செய்தியும் உண்டு. அமாவாசையை ஒட்டி கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலை ஒட்டியுள்ள படித்துறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பொதுமக்கள் வழிபாடு நடத்துவது வழக்கம். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை ஆகிய அமாவாசை நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்காக மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இதையொட்டி கோவையில் பிரசித்தி பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் அருகே உள்ள நொய்யல் ஆற்றங்கரை படித்துறையில் மறைந்த முன்னோர்களுக்கு உறவினர் திதி கொடுத்து வழிபாடு நடத்துவது வழக்கம். கோவை உள்பட பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பேரூர் படித்துறைக்கு திரண்டு வந்து இறந்து போன தங்களின் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்கின்றனர். இதன் மூலம் இறந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்களின் ஆசிர்வாதம் தங்களுக்கு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. பேரூர் நொய்யல் படித்துறையில் அமர்ந்து அரிசி, பருப்பு, காய்கறி, எள் சாதம் ஆகிய படையல் வைத்து இறந்து போன முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தினால் தங்களுக்கு தோஷம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். காஞ்சி மாநதி என்று அழைக்கப்படும் நொய்யல் நதி அதன் இரு பக்கங்களில் காட்சியளிக்கும் தென்னந்தோப்புகள், சோழன்துறை என்றழைக்கப்படும் நொய்யல் படித்துறை ஆகியவை இன்றளவும் இங்கு அழகாக காணப்படுகிறது. இந்த ஆண்டு பருவமழை பெய்ததால் நொய்யல் ஆற்றில் தண்ணீர் வரத்து காணப்பட்டது. தட்டுப்பாடின்றி தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் பேரூர் கோவிலுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து நெய்விளக்கேற்றி சாமி தரிசனம் செய்கின்றனர். நீங்களும் உங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், திதி செய்ய வேண்டும் என்றால் பேரூர் படித்துறைக்கு வந்து இங்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்துங்கள். நன்றி, வணக்கம்.